பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் மோதல் போக்கை நம்ம பார்க்க முடியுது. தோல்வி அடைஞ்ச அணியில் தோல்விக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுப்பாக்குறாங்க. இந்த அணி தோல்வி அடைஞ்சதுமே ஆதி தமிழர்கள் அன்புமணி ராமதாஸ் சொல்றாரு. அப்ப அதுக்கு வேல்யூ பிளேயர் என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி ஒருத்தர் இல்லைங்கிறாங்க, மோடி ஒரு பிளேயர், அவரு 50-50 தான் இபிஎஸ்னு ஓபிஎஸ்னு சொல்றாங்க. நம்ம அதை தான் சொல்லிட்டு இருக்கோம். அப்போ பாமக தனிச்சு நிற்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுப்பாங்களா, இல்லை முன்னாடி கேட்ட மாதிரி அவங்க டிஎம்கே கூட அலைன்ஸ் போகிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா, டிஎம்கே அவங்க அக்செப்ட் பண்ணி பார்ப்பாங்களா? திமுகவுக்கு யாரை தோக்கடிக்கிறதுக்கு அடிஷனலாக ஃபோர்ஸ் வேணும்? எதிரணி செதறி போச்சு. எதிரணியில் பாமக இருக்கும் போதே சீரவாக்கி காட்டிட்டார் ஐயா துரைமுருகன் அவர்களே. கருணாநிதியோட ஸ்டாலின் புத்திசாலி, கருணாநிதி பாமக வச்சுக்கிட்டு 2006 தனி மெஜாரிட்டி பெற முடியல. இவர் ஸ்டாலின் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து தனியாக ஒரு இந்து வாக்கு வங்கியை உருவாக்குறதா ஒரு பேச்சு இருக்குது. கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் தான் டிசைடிங் ஃபேக்டர். அதுக்கு தான் பாஜக மைனஸ்னு சிவி சண்முகம் சொல்கிறாரு. இப்போ அண்ணாமலை வந்து ஒரு வளர்ச்சியில் இருக்கார். இதே வளர்ச்சியில் போனால் 2026 எலெக்ஷனில் அவர் முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல் அவர் கமலஹாசன் அவர்கள் வந்து ராகுல் காந்தியோட டெல்லியில் ஒரு சந்திப்பு நிகழ்த்தி இருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சா அது எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும்? கமலஹாசன் இல்லாமலே 10-9 சீட்டு ஜெயித்திருக்காங்க. தேனி சீட்டை ஜெயிக்கிறது கமலஹாசன் ஹெல்ப் பண்ணால் அவங்களுக்கு லாபம் தான். அப்போ தமிழ்நாட்டில் என்ன திமுக மோசமான சூழ்நிலையாக இருக்குது பொலிட்டிக்கலா? ஏன் சார், எடப்பாடி இன்னும் ஸ்ட்ராங்காக தானே இருக்கார் கட்சியில். முக்காவாசி இப்போ மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பன்னீர் எல்லாம் சேர்ந்து தானே தோத்தாங்க. ராமதாஸ் பாஜக எல்லாம் சேர்ந்து தானே தோத்தாங்க. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட உரையாடுறதுக்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இருக்கிறாங்க, அவங்க கூட உரையாடலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. வணக்கம். நீங்கள் பேசின ஒரு ஆடியோ ஒன்று வைரலாக போயிட்டுருக்கு. இந்த புதுக்கோட்டையில் நடந்த அந்த சாதிய தீண்டாமை தொடர்பாக அதில் வந்து நாம் தமிழர் கட்சி ரொம்ப வலுவாக அவங்களுடைய குரலை பதிவு பண்ணுறாங்க. சமூக நீதிக்கான கட்சி நாம் தமிழர் கட்சி தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. பிசிக தரப்பில் இருக்கிறவங்க பேசும்பொழுது கூட சீமான் அவர்கள் தான் எங்களுக்கு கூட நிற்கிறாரு அப்படின்னு அவங்களும் வந்து திமுக மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தியும் பதிவு பண்ணுறாங்க. சீமான் அவர்கள் கூட்டணியில் இல்லைனாலும் நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவர் வந்து குரல் கொடுக்குறாரு இந்த மாதிரி அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க. இது அரசியல் காலத்தில் சீமான் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு அப்கிரேட் அமையும்? ஒரு லெவலில் புதிய கட்சி, ஒரு பழைய கட்சிகள் எஸ்டாப்ளிஷ் ஆன கட்சிகளுக்கு வந்து ரெண்டு வித கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் ஒரு கிளைண்ட்ஸை பயிற்சிட்டு இன்னொரு கிளைண்ட்ஸுக்காக அவங்க நிற்க முடியாது. ஒரு நியூ பார்ட்டி வந்து ஒரு லெவலில் ஒரு அன்ரெப்ரசன்ட் கம்யூனிட்டிக்கான ஒரு கட்சியாட்டு தன்னை தகவமைச்சு வரும்போது கன்ஷிராம் பாணியில் ஒரு தரப்புக்காக தெளிவாக நிற்க முடியும். இப்போ மாயாவதி கேட்டாங்கள்ல, நாங்கள்லாம் ஹரிஜன்னா நீங்கள் சாத்தானோட குழந்தைகளான்னு கேட்டாங்கள்ல, ஏண்டா எங்களை ஹரிஜனுங்கிற, அப்போ நீ மட்டும் என்ன, நாங்கள் ஹரிஜன்னா அப்போ என்ன எங்களையா வேறுபடுத்துகிற, அப்போ நீ வந்து சாத்தானுக்கு பிள்ளைங்களான்னு மாயாவதி கேட்டாங்க இல்லையா. அப்போ உங்கள் நியூ பார்ட்டி அவங்க சாத்தானுக்கு பிள்ளைகளானு அவங்க கேட்கக்கூடிய அப்பர் காஸ்ட் ஓட்டை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. அதில் 4 வந்தால் வரட்டு, சதீஷ் சந்திர மிஸ்ராவா வரட்டு, அல்லது பற்றி நோ பாதரைசேஷனே அவங்க பண்ண முடியும். பட் அதையே காங்கிரஸோ பாஜகவோ பண்ண முடியாது. அதே மாதிரி தான் திமுகவும் அதிமுகவும் இதில் வந்து ஒரு நிலைப்பாடு எடுத்துட முடியாது. அவங்களுக்கு வந்து இன்னும் சொல்ல போனால் அவங்க ஓபிசி பார்ட்டிஸ் தான், அவங்களுக்கு வந்து உள்ள எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்ஸை பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு முடிவெடுத்துட முடியாது. புதுக்கட்சி ஒரு பெரிய ஒரு லெவலில் போகும்போது அப்கோர்ஸ் உணர்வு பூர்வமாக பேசுகிறாரு, பொதுத்துறையில் ஆயுத்தமிழரை நிறுத்தணும், போட்டா போடு போடலாம் போனால் சின்சியராக இருக்கார், அது நம்ம குறை சொல்ல வரல. பட் ஒரு அந்த தன்மை, ஒரு நியூ பார்ட்டி வந்து இதுவாரம் புறக்கணிக்கப்பட்ட அன்டேப்டு ஓட்டர்ஸை வந்து கையில் எடுக்கலாம். அது ஸ்ட்ராட்டஜிக்கலாக கன்ஷிராம் பாணியோட ஒரு அரசியலாட்டை கூட சீமான் வந்து அதை ஆணித்தரமாக ஒரு தரப்பு ஓட்டு பாதித்தாலும் பரவாயில்ல, 13% இருக்கக்கூடிய இன்னொரு தரப்பில் வந்து நம்ம கன்சாலிடேட் பண்ணால் ஜம்ப் பண்ணிடலாம், ஒரு ஜம்ப் கிடைக்கும். 1-4-7 மேலே இது ஒரு பெரிய பிளாக். ஷெடியூல் காஸ்ட்டு தெலுங்கு ஷெடியூல் காஸ்ட் வந்து சீமானுக்கு போட மாட்டாங்க. அதை தவிர்த்து பார்த்தா இவங்களோட பாப்புலேஷனே ஹெவி லெவலில் வரும். ஸோ இந்த நியாயமான இஷ்யூ முழுக்க நியாயமாக தான் பேசுகிறாரு. அரசியல் ரீதியாக இல்லை, ஒரு சின்ன நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, பெரிய லாபம் வரக்கூடிய அளவுக்கான ஒரு தன்மையும் அவர்கிட்ட இருக்குது. இல்லை பெரிய லாபம்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்?
டிஎம்கே ஏடிபிக்கு வந்து ஓபிசிக்கான கட்சி. இப்போ எஸ்டி எஸ்சி எஸ்டி விஷயத்தை நம்ம பேசினா இந்த ஓபிசிஸ் வந்து கோச்சிக்கிட்டு ஓட் போடாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க ஏன் நினைக்கிறாங்க அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓட் பர்சன்டேஜை விட ஓபிசி ஓட் பர்சன்டேஜ் நமக்கு முக்கியம், அதுதான் அதிகம் அப்படிங்கிற பேட்டர்னில் ஏடிஎம்கே டிஎம்கே ஒர்க் பண்ணுறாங்க. அதே பேட்டர்னில் நாம் தமிழரும் ஒர்க் பண்ணாதானே அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்க முடியும். இல்லை 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 அப்படி அல்ல, அது வந்து மேக்ரோவிவா ஜென்ரலாக பேசுகிற ஒன்று, யதார்த்தம் அது இல்லை. அது நீங்கள் மைக்ரோவை பார்த்தா அந்த இது தவறு. அகிலேஷ் யாதவ்கிட்ட இருக்கிறாங்க, நீங்கள் போய் யாதவ் அரசியல் பண்ணுறதுல ஒரு கட்சிக்கு அங்கே புதுசாக என்ன லாபம் வந்துட முடியும்? குர்மீஸ் எல்லாம் நிதிஷ்குமார்கிட்ட இருக்கிறாங்க, என்ன லாபம் வந்துட முடியும்? அப்போ வந்து யார் யார் எங்கெங்கே இருக்காங்க நமக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இன்னும் சொல்லப்போனால் ஐயா வீரமணி வார்த்தையால் சொன்ன போனால் பசியப்ப ஜாதி புளியப்ப ஜாதி, புளியப்ப ஜாதிக்கு அரசியல் பண்ணி என்ன ஆக போகுது? பசியப்ப ஜாதிக்கு அரசியல் பண்ணால் தான் அந்த அரசியல் நிற்கும். ஸோ அந்த வகையில் 100% கம்யூனிட்டிக்கான ஒரு அரசியலை சீமான் பண்ணுறது பெரிய லாபத்தை கொடுக்கும். 10% தாண்டி வர நான் உறுதியாக நம்புகிறேன். நான் அதை வச்சு தான், இந்த புள்ளியை வச்சு தான் நம்புகிறேன். கேண்டிடேட்டும் இப்போ அவர் ஒரு போகக்கூடிய ட்ரெண்டை பார்த்தா கேண்டிடேட்டும் இந்த வகையில் தான் அவர் நிறுத்துவார்னு தெரியுது. அப்படி கேண்டிடேட்டும் இந்த வகையில் அவர் நிறுத்தும் போது நிச்சயமாக வந்து இன்றைக்கி சோஷியல் அவேர்னஸ் வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கு இதெல்லாம் வரும்போது மிகப்பெரிய எழுச்சி இன்றைக்கி வந்துட்டுருக்குது. 2019 இருந்த சமூக வலைத்தள எழுச்சியை விட பல மடங்கு இன்றைக்கி சமூக வலைத்தள எழுச்சி மேலே வந்துட்டு, இந்த சமூக வலைத்தள எழுச்சி தான் நாம் தமிழர் போன்ற கட்சிகளுக்கும் பல சமூகங்களுக்கும் வந்து பெரிய பூஸ்டாக இருக்குது. நீங்கள் என்ன கை தூக்கி விடுங்க, நான் உங்களை கை தூக்கி விடுறேங்கிற அந்த பாணியில் கூட அதை எடுத்துக்கலாம். பட் அவர் புதுத்தள அரசியல் தான் பண்ணுறாரு. வேலுப்பிள்ளை பிரபாகரனே தமிழ் பிராண்டாக தான் தன்னை முன்னிறுத்துறாரு. எம்ஜிஆர் ஊழல்வாதி, சாராயவாரிகளை கல்வி தந்தை ஆக்குனாரு. எம் வீரப்பன் கொள்ளக்காரன்னா ஜெயலலிதா கொள்ளக்காரி. இந்த மாதிரி அவர் இவர் திமுக தலைவர் ஐயா கலைஞர் கருணாநிதியை என்ன விமர்சிக்காரா நமக்கு தெரியும். அண்ணன் ரஜினிகாந்த் கூட சூப்பர் ஸ்டாருங்கிறதுக்கு அது கூட அவர் தமிழர் இல்லைங்கிற புள்ளியில் தவறான இது, அதை கூட அவர் சொல்கிறார். ஸோ அவரோட புள்ளி வந்து அந்த பார்வையில் நகர். பாமக வந்து திமுக கூட கூட்டணி போகணும் அப்படிங்கிறதுக்காக அப்ரோச் பண்ணுறாங்க. குறிப்பாக துரைமுருகன் அவர் மேலே வந்து ப்ரெஷர் போட்டு கொஞ்சம் கட்சியில் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னு ஒரு பேச்சு ஒன்று வந்துச்சு. அப்படி இருக்கக்கூடிய அதே சமயத்தில் பாமகவுக்கும் அதிமுகவுக்கும் மோதல் போக்கை நம்ம பார்க்க முடியுது. நேற்று அன்புமணி ராமதாஸ் ஒரு கூட்டத்தில் பேசும்பொழுது ஏடிஎம்கே வந்து 4 சதுரி கிடக்கு, அவங்க இன்னும் வந்து ஜாயின் பண்ணி வரதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு ஜெயக்குமார் அவர்கள் உடனே ரியாக்ட் பண்ணுறாரு, உங்களுக்கு அங்கீகாரம் கிடச்சதே நீங்கள் அதிமுக கூட கூட்டணி வச்சனால தான் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ பாமகவினுடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏடிஎம்கே கஷ்டப்பட்டப்பெல்லாம் பாமக தான் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்துச்சு, அவங்க அதை மறந்துட்டு பேசுகிறாங்க அப்படிங்கிறாரு. இப்போ அவங்க அந்த கூட்டணிக்கு போகிறோம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து கொஞ்சம் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்களா? இதை வந்து தெளிவாக பார்க்கணும். தோல்வி அடைஞ்ச அணியில் தோல்விக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறுப்பாக்குறாங்க. இந்த அணி தோல்வி அடைஞ்சதுமே ஆதித்தமிழர்கள் பரையர் சமூக வாக்குகள் வந்து எங்களுக்கு பாமக இருந்தனால கிடைக்கலன்னு தெள்ள தெளிவாக சிவி சண்முகம் சொன்னார். பாஜக இருந்தனால கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் கிடைக்கல, அது ஒரு 13%. பாமக இருந்தனால பரையர் சமூகம் கிடைக்கல, அது ஒரு 13%. இதனால தான் தோத்தனார். இது எடப்பாடி பழனிசாமிக்கு வாய்ஸ் தான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வன்னியர் சமூகத்தை மீறி அரசியல் பண்ணிட முடியாது. அவர் இடஒதுக்கீடு கொடுத்ததுனாலும் சரி, சிபி சண்முகம் அங்கே பண்ணக்கூடிய போர் பாலிட்டிஸ்னாலும் சரி, கேபி முனுசாமி பண்ணக்கூடிய போர் பாலிட்டிஸ்னாலும் சரி, வன்னியர்களை மீறி ஒரு அரசியல் அங்கே பண்ண முடியாது. அதற்கான சூழ்நிலையும் அதுக்குள்ள செல்வாக்கும் எடப்பாடிக்கு இல்லை. ஃபிகர் கட்டாக தான் இருக்கார், அந்த மாதிரி தான் இருக்கார். லீடருங்கிறதோட ஒரு பிரசிடென்ட்டுங்கிற லெவலில் தான் அங்கே உள்ளுக்குள்ளே இருந்துகிட்ருக்கிறார். ஸோ அவர் வந்து பாஜகவை கலத்தி விடுறதுக்கும் பாமகவை கலத்தி விடுறதுக்கும் சிபி சண்முகத்தை பயன்படுத்திக்கிட்டார். அன்னைக்கு கூட பாமக மைனஸுங்கிறத பற்றி ஓபிஎஸ் கவலைப்படலை, பாஜக மைனஸுங்கிறத பற்றி ஓபிஎஸ் பொங்கினார். உடனே எடப்பாடி சரண்டர் ஆகி ரெண்டு வரும் சேர்ந்து பாஜக ப்ளஸ் தான் சொல்லி ஒரு அறிக்கை விட்டாங்க. இப்போ சிவி சண்முகம் வந்து பாஜக எதிராக பேசும்போது அது சரிதாங்கிற மாதிரி இபிஎஸ் இருக்கிறார். அப்போ பாமகவுக்கு எதிராக பேசுனதும் சரிதான்னு தான் இபிஎஸ் இருக்கிறார். அடுத்தால இன்னொன்று சொன்னார் இபிஎஸ், ராமதாஸ் மாறி மாறி கூட்டணி போகக்கூடியவர், அவர் தான் கூட்டணி விட்டு போயிட்டாரா, அவர் திமுக கூட்டணியில் சேரப்போகிறாருன்னு சொன்னார். அப்போ அவர் கணக்கு என்ன, இவர் இருந்தால் ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு போட மாட்டாங்கன்னு இவர் சொல்கிறார், யார், சிபி சண்முகம். அப்போ திமுக கூட போயிட்டாருன்னா திமுக ஷெட்யூல் காஸ்ட் ஓட்டு போட மாட்டாங்க, திமுக தோற்று போகும். எப்போ இவர் பெரிய அறிவாளி தான், ஆனால் ஸ்டாலின் வந்து கலைஞர் உள்ள ஈர்ப்பு சக்தியோ பேச்சு திறமையிலானாங்களோ அரசியல் நுணுக்கமும் நுட்பமும் கலைஞருக்கும் மேல் ஸ்டாலின். அப்போ அவருக்கு அது புரியாமலா அந்த இது இருக்கும். ஸோ இவருக்கு என்ன ஓட்டன்னா பாமக லயபிலிட்டி, பாமக மைனஸ்ன்னு. இந்த இடத்துல அவ்வளோ நாள் பொறுத்திருந்த அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படும் போது கூட ராமதாஸ் வாழ்த்து தெரிவித்தார். இப்போ உள்ள சம்பவங்கள் நாம் பேசுகிறது எடப்பாடிக்கு 15% தான் நம்ம ஒரு கணிப்பை சொல்கிறத அன்புமணி ராமதாஸ் அதை ஏற்றுக்கிறாரு. இவங்க நமக்கு எதிரினாலும் நியாயத்தை சொல்லுவாப்பில்ல, ஒரு கணிப்பு சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு பார்த்து சொல்லக்கூடிய ஒரு சரியாக தான் இருக்குங்கிற புள்ளி அவருக்கு தோணுது, அவருக்கும் கிரவுண்டில் தெரியுது. இன்னொன்று, சிவி சண்முகம் மிகப்பெரிய வீரரான் இருக்கிறார். இன்றைக்குள்ள லெவலில்
ஒரு லீடர் மத்திய அரசையும் மாநில அரசையும் எதிர்த்து நிற்கிறது வந்து பெரிய விஷயம். அந்த இடத்துல சிவி சண்முகத்துக்கு இமேஜ் பயங்கரமாக வளர்ந்துட்டு இருக்குது. பாஜகவும் எதிர்க்கிறார், திமுகவும் எதிர்க்கிறாருங்க போது சிவி சண்முகம் இமேஜ் வளருது. எடப்பாடி வந்து 10.5 கொடுத்தது, சிவி சண்முகத்துக்கு இமேஜ் வளர்ச்சி மேலே போகிறது. கேபி முனுசாமி சசிகலாவே எதிர்த்தவர், பிடிச்சி வச்சா பிள்ளையார் அல்லது ஜானகின்னு சசிகலாவை எடுத்து யாருமே பேச தயங்கின போது கேபி முனுசாமியும் பிஹெச் பாண்டியனும் தான் பேசுனாங்க. பிஹெச் பாண்டியன் கடைசி வர ஸ்டெடியாக இருந்தார், அது வேறு விஷயம். ஸோ இவர் ஒரு பவர்ஃபுல்லான ஆள், வீரமணி ஒரு பவர்ஃபுல்லான ஆள், அன்பழகன் தர்மபுரியில் பவர்ஃபுல்லான ஆள். அப்போ 10.5 கொடுத்ததும் இந்த இதையும் வச்சுக்கிட்டு பாமகக்கு வாக்கு வங்கியே அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணி வேட்டு வைக்க பார்க்குறது. அடுத்தால கூட்டணி வச்சாலும் பிரயோஜனம் இல்லை, ஓட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு சீட்டு கூட ஜெயிக்க வைக்க முடியல. பட் ஜெயலலிதாவோட ஆனஸ்டியாக இருந்தார் எடப்பாடி பழனிசாமி, சொன்ன மாதிரி ராஜ்யசபா சீட்டை கொடுத்துட்டார், அது ஒன்றும் நல்ல விஷயம் செய்தார். மற்றபடி இவங்களுக்கு இனிமேல் எடப்பாடியால் பிரயோஜனம் இல்லை, செல்வாக்கும் குறைஞ்சி போச்சு. பழனியப்பனை வந்து ஸ்டாலின் வந்து அங்கே தருமபுரியில் மாவட்ட செயலாளராக போட்டுட்டார். எப்படி வெள்ளாள கொன்ற ஓட்டு கிடச்சி பாமக அங்கே ஜெயிக்க போகிறாங்க, 19 நம்ம பார்த்தோம் கிடைக்கல. ஒரு வேளையில் தனிச்சு நின்னா கூட ஜெயித்துடலாம், தனிச்சு நின்னா கூட இந்த ஓட்டு எதிர்ப்பு ஓட்டாக பிரிஞ்சு போச்சுன்னு வைங்க, வெள்ளாள கொன்ற ஓட்டு கொஞ்சம் எடப்பாடி பிரிச்சுட்டாருன்னு வைங்க, எடப்பாடியால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, 19 பார்த்தோம் பிரிக்க முடியும் ஒரு வேளையில், அப்போ கூட 14 ஜெயித்த மாதிரி ஜெயிக்கலான்னு அவங்க எல்லாத்தையும் கணக்கு போட்டு, செல்வாக்கு இல்லாத எடப்பாடி கூட போய் என்ன லாபம் வரப்போகுது, அவரை தூக்கி விட்டு அவரை ஸ்ட்ரெங்தன் பண்ணி என்ன லாபம் வரப்போகுது, உங்களுக்கு செல்வாக்கு இல்லை, உங்களுக்கு இஷ்யூ இல்லை, நீங்கள் ஸ்டாலின் எதிர்ப்பு ஸ்டாலின் எதிர்ப்புன்னு ஒன்று பொண்ணு அறத பழசான ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருப்பீங்க. எல்லாரும் சேர்ந்திருந்தே ஸ்டாலினை தோக்கடிக்க முடியல, நீங்களும் பன்னீரும் பிரிஞ்சிட்டீங்க, அண்ணாமலை ஏறி போயிட்டுருக்கிறாரு, உங்களுக்கு 50-50 தானே, மோடி உங்களை சொல்கிறாரு, நாங்கள் மட்டும் உங்களை ஏன் பெரிய ஆளாக சொல்லணும், நீங்கள் சின்ன ஆள் தான், உங்களை வச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, 2024 உங்கள் பலம் என்னத்துன்னு நீங்களே காட்டுங்க, அந்த அளவுக்கு தான் நீங்கள் இருக்கிறீங்க, நாளாக போயிட்டுன்னு பாமக சொல்கிறாப்பில். இவங்க பாமக மைனஸ்ன்னு சொல்ல பாமக வந்து சரியான சந்தர்ப்பம் பார்த்து பன்னீர்செல்வம் பிரிஞ்ச பிறகு செல்வாக்கு இல்லைங்கிறாங்க. இதைத்தான் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் கணிப்பை ரவீந்திரன் துரைசாமி ஒரு கணிப்பை சொல்லலாம், 15% தான் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லலாம், இன்னொருத்தர் 60% தனிச்சு வரணும்னு கூட சொல்லலாம், அவர் விருப்பம். ஆனால் ஒர்த் இல்லை, இவரை வச்சு பிரயோஜனம் இல்லைன்னு அன்புமணி ராமதாஸ், 5 MLA உள்ளவர், ஒரு ராஜ்யசபா எம்பி உள்ளவர், சுமார் 4% ஓட்டு எடுத்தவர் சொல்கிறார். அப்போ அதுக்கு வேல்யூ பிளேயர் என்ன சொல்கிறாங்கன்னா எடப்பாடி ஒர்த் இல்லைங்கிறாங்க. நீங்களோ நானும் சொல்கிறது அரசியல் முறை சொல்கிறது யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், அதுக்கு ரெண்டாக விட்டுருங்க, பிளேயர் இல்லைங்கிறாங்க. மோடி ஒரு பிளேயர், அவர் 50-50 தான் இபிஎஸும் ஓபிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. நம்ம அதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம், அதை நம்ம கருத்தை அன்புமணி என்டார்ஸ் பண்ணுறாரு, அல்லது அன்புமணியோட பேச்சு மூலமாக எடப்பாடிக்கு செல்வாக்கு இல்லை, யாருக்கும் சீட் கன்வெர்ட் பண்ண முடியாதுங்கிறது உறுதியாகுது. பாஜக அதை சொன்னாங்க, இப்போ இவர் அன்புமணி ராம்தாஸ் சொல்லியிருக்காப்பில். மேலும் ஒருத்தே இல்லைன்னு நம்பர் ஒன் பார்ட்டியை முடிவு பண்ணக்கூடிய காங்கிரஸும் விடுதலை சிறுத்தையும் கூட எடப்பாடிக்கு வாக்குகள்லாம் போயிட்டுங்கிறத அவங்களும் சொல்கிறாங்க. அப்போ பாமக தனிச்சு நிற்கலாம் அப்படிங்கிற முடிவு எடுப்பாங்களா, இல்லை முன்னாடி கேட்ட மாதிரி அவங்க டிஎம்கே கூட அலைன்ஸ் போகிறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களா, டிஎம்கே அவங்கள அக்செப்ட் பண்ணிக்க பார்ப்பாங்களா, ஏன்னா விசிகே வந்து பாமக வந்தால் நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இல்லை ரெண்டு பேருமே சமாதானப்படுத்தி ஒரே கூட்டணியில் இருக்க வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு ஒரு விரிவான பதிலை சொல்கிறேன் தம்பி. திமுக பாராளுமன்ற தேர்தலில் 53% ஓட்டு எடுத்து 38 சீட்டு ஜெயித்துட்டாங்கள்ல, ஒரு அணியாக தானே நின்னாங்க. ஆமாம், இப்போ அந்த அணிக்கு ஓப்பனாக கமலஹாசன் கதவை தட்டுறாரா? ஒன்று, அவர் 2% ஓட்டு எடுத்தவர். எதிரணி யார் நின்னா? ஒரு சீட்டு தான் ஜெயித்தாங்க ஏடிஎம்கே. எதிரணி எந்த அளவுக்கு இப்போ சிதறி போய் கிடக்கு? பாமக வெளியேறிட்டாங்க, தேமுதிக அப்போவே வெளியேறி 0.5% போயிட்டாங்க. ஓபிஎஸ், ஓபிஎஸ் இபிஎஸ் அவங்களுக்குள்ள மோதல் நடந்துட்டு இருக்கு. அதை பஞ்சாயத்து பண்ணக்கூடிய பாஜகவே 50-50 தான் பண்ணுறாரு, தேர்தல் ஆணையம் 50-50 வருது. அப்போ அது திரும்ப வந்து அசம்பிளியில், அசம்பிளிக்கு பிறகும் ஒன்று நாலாக போயிட்டாங்க, ஓபிஎஸ் தனியாக, இபிஎஸ் தனியாக, அன்புமணி ராமதாஸ் தனியாக, பிஜேபி ரெண்டு பேரும் சேர்த்து வைக்குமா தனியாக போகுமா, பல புள்ளிக்குள்ளே அது நடந்தாச்சு. அப்போ இப்படி ஒரு புள்ளியில் இருக்கும்போது திமுகவுக்கு யாரை தோக்கடிக்கிறதுக்கு அடிஷ்னலாக ஃபோர்ஸ் வேணும்? எதிரணி சதறி போச்சு, எதிரணியில் பாமக இருக்கும்போதே சீரவாக்கி காட்டிட்டார், எல்லா இடத்துலையும் உதயசூரியனை நிறுத்தி சீரவாக்கி காட்டிட்டார், 2009 சீரவாக்கி காட்டிட்டார். இப்படி அவர் தோக்கடிக்கப்பட்ட ஒரு கட்சிக்கு அவர் என்ன தர்மஸ்தாபனமாக நடத்துகிறாரு, என்னத்துக்கு தேவை? திருமாவளவன் இது குறைஞ்ச சீட்டு நிறைஞ்ச லாபம் வெற்றி பெறுறாங்க நிற்கார், 2009 பாமகவை வாஷ் அவுட் பண்ணி கொடுத்தாரு, 19 வாஷ் அவுட் பண்ணி கொடுத்தாரு. கருணாநிதி வந்து 2006 பாமக வச்சு தனியாட்சி வரல, புத்திசாலியான கருணாநிதியோட புத்திசாலியான ஸ்டாலின், எஸ் கருணாநிதியோட புத்திசாலியான ஸ்டாலின் துரைமுருகனுக்கு தான் இதை நான் அண்டர்லைன் பண்ணி சொல்கிறேன், ஐயா துரைமுருகன் அவர்களே கருணாநிதியோட ஸ்டாலின் புத்திசாலி, கருணாநிதி பாமக வச்சுக்கிட்டு 2006 தனி மெஜாரிட்டி பெற முடியல, இவர் ஸ்டாலின் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு 6 சீட்டு கொடுத்து தனி மெஜாரிட்டி பெற்றுட்டார், இது அசம்பிளி பேட்டர்ன்.
அப்போ வெற்றி பெறா திருமாவளவன் அங்கே நிற்கிறாரு. குறைஞ்ச சீட்டில் நிறைஞ்ச லாபம் கிடச்சிட்டு இருக்குது. 38 சீட்டையும் வெற்றி பெற்றுட்டு இருக்கிறாங்க. உங்கள் தேனி சீட்டை ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாரு, தோத்து போன சீட்டை ஜெயிக்கிறதுக்கு ஸ்டாலின் பண்ணுறாருனால ஏதாவது ஒரு லாஜிக், ஏதாவது ஒரு வகையில் லாஜிக் இருக்கும். அது கூட எடப்பாடி பிரிஞ்ச பிறகு அந்த வாய்ப்புகள் வந்து கம்மி தான். எடப்பாடிக்கும் சவுத்தில் ஸ்ட்ரென்த் இருக்குது, பன்னீர்செல்வத்துக்கும் நான் வெள்ளாள கொண்ட மத்தியில் வெஸ்ட்டில் ஸ்ட்ரென்த் இருக்கும்போது அதுவும் வந்து திமுக கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் மாட்டே இருக்காது. ஸோ ரொம்ப கேக் வாக் மாதிரி ஒரு வெற்றி இருக்கும்போது தங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய இடத்தை, தாங்கள் வெற்றி பெற்ற இடத்தை எதுக்கு பாமகவுக்கு தூக்கி கொடுக்கணும்? எதயத்தில் இடம் கொடுக்கறதுனா பிரச்சனை இல்லை, அரசியலில் அது ரொம்ப ஈஸி. சீட்டு கொடுக்காண்டாம், கலைஞருக்க பாணியில் எவ்வளோ எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். அப்படி போகக்கூடிய கட்சியாக பாமக, இதுவரை பாராளுமன்ற தேர்தலில் என்றைக்கு 5 சீட்டு குறைஞ்சி நின்னாங்க? அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி எந்த வகையில் திமுகவுக்கு தேவை, எந்த வகையில் வந்து அக்காமடேட் ஆகும்? சரி, அடுத்த கட்டம் போங்க. பாஜக எதிர்ப்பு மதசார்பின் மேலே தெளிவாக இருக்காப்பில். பாமக மாதிரி அதிமுக கூட்டணியில் வந்து சேர்ந்துக்கிட்டு வெற்றி பெற்ற பிறகு பாஜக கூட்டணிக்கும் வரக்கூடியவங்க பாமக. அப்போ அந்த கட்சியை கூட்டணிக்குள்ளே எடுத்து தங்களுக்கு வெற்றி பெற்ற சீட்டை கொடுத்து பண்ணுனா கிரெடிபிலிட்டியும் போகுமா கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் மத்தியில்? அப்போ எந்த வகையில் ஸ்டாலினுக்கு லாபம்? ஸ்டாலினுக்கு இப்போ என்ன லாபம்னா, பாமக பெரிய ஃபோர்ஸு, 1 இயர் கம்யூனிட்டியோட ரெப்ரஸன்டேட்டிவ், 1 இயர்களுக்கு உறுதியானவங்க. அவங்க 1 இயர் இஷ்யூ வச்சு ஒரு போராட்டம் நடத்துனாங்கன்னா அது கவர்மெண்ட்டை பாதிக்கும், அமாங் 1 இயர்ஸு. அதுக்கு எல்லா அரசாங்கமும் பயப்படுவாங்க. இப்போ இவங்க வந்து ஒரு நல்லுறவை பேணும்போது அந்த போராட்டத்தை ராமதாஸ் பண்ண மாட்டார். ஜாதி வாரி கணக்கெடுப்புங்க நடத்துங்கன்னு போராட மாட்டார். 10.5 உடனே நிறைவேற்றி கொடுங்கன்னு போராட மாட்டார். இது வந்து லாபம். இவங்களுக்கு என்ன லாபம்? ஒரு மூத்த தலைவராக டாக்டர் ராமதாஸ் ஸ்டாலின் மதிக்கிறாரு. இன்னொரு லாபம் என்ன? இவங்க இதை போராடினாலும் லாபம் எதிர்கட்சின்னு அதிமுகவுக்கு போகும். அதிமுகவுக்கு லாபத்தை ஏற்படுத்துறதுக்காக பாமக அரசியல் பண்ணுறாங்க. ஸோ அவங்க இன்றைக்கி அரசியல் அதிமுக கூட்டணியில் லாபம் இல்லை. அதிமுக உடஞ்சதுனால எடப்பாடிக்கு பலம் வந்து 15 அளவு குறைஞ்சி போச்சு. ஸோ அவர் கூட கூட்டணி சேர்ந்து ஜெயிக்காது. அப்போ இந்த சூழ்நிலையில் தனிச்சு போட்டியிட ஒரு சூழ்நிலை வந்தாலும் வரட்டு, என்ன பெரிய இது இருக்குது? திமுகவில் நமக்கு இடமில்லைங்கிறது தான் உண்மை. ஹவுஸ்ஃபுல் அங்கே, சூப்பர் ஃபுல்லோஸ் அது. ஸோ எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இங்கே போனால் தோக்கம். நம்ம வாக்கு வங்கியும் இவங்க சிபி சண்முகத்தை பெரிய ஹீரோவாக காட்டி பிடுங்க பார்ப்பாங்க. ஸோ இதுதான் சரியான முடிவுன்னு நம்ம துல்லியமாக கரெக்டான முடிவை ராமதாஸ் எடுத்து அதை அன்புமணி ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் வந்து தனியாக ஒரு இந்து வாக்கு வங்கியை உருவாக்குறதா ஒரு பேச்சு இருக்குது, அதை பற்றி நினைக்கிறேன். இந்து வாக்கு வங்கி எம்ஜிஆரே கேட்டது தான் ஒருக்கா. நீங்கள் வந்து தாலிங்கநாடார் வந்து எம்ஜிஆர்கிட்ட கேட்கும்போது, நீங்கள் காயிதே மில்லத் மாவட்டம் வைக்கிறீங்களே, இது நியாயமானு கேட்கும்போது அவர் சொன்னது, எம்ஜிஆர் சொன்னது, அவங்க மொத்தமாக ஓட்டு போடுவாங்க ஐயா, நான் இந்துன்னு சொன்னால் எனக்கு என்ன கேரண்டி இருக்குது, இந்து வாக்கு வங்கி எங்கே இருக்குது? அதனால் கருணாநிதி எண்ணில் நீங்கள் என் மேலே சாப்பிட்டாருங்க, நான் உங்களுக்கு எதிரானவும் இல்லை, உங்கள் இந்துக்களுக்கு எதிரானவும் இல்லை. அதே வேளையில் உங்கள் கூட உங்கள் ஆட்களுக்கு நம்பி நான் அரசியல் பண்ணோம்னா எனக்கு அதில் கேரண்டி இல்லை, இந்து வாக்கு வங்கிங்கிறது வந்து கேரண்டி இல்லைங்கிறத சொன்ன ஆண்டுகள் வந்து 80களிலே சொன்னார். ரொம்ப மரியாதை கொடுத்தாம் பேசினார். இத்தனைக்கும் வந்து எம்ஜிஆரை வந்து அவர் போலீஸ் எல்லாம் தூக்கிட்டு போங்க, இந்த மாவட்டத்தில் யார் மிஞ்சிரா பார்க்குறங்கும் போது சேலஞ்ச் பண்ணதை கூட அவர் எம்ஜிஆர் வந்து பதிவு பண்ணியிருந்தார் சட்டசபையில். அதுக்கு பிறகு ஒரு நல்லுறவை வச்சுருந்தார். நீங்கள் வந்து உங்கள் ஓட்டை சதறிட்டிக்காமல் திமுக வரக்கூடாதுன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டார். அன்னைக்குள்ள நிலைமை 80, அதற்கு பிறகு இன்றைக்கி 2022, இப்போவும் இந்த கட்சியோட பலம் வந்து 2.7% தான் சட்டமன்றத்தில் எடுத்திருக்குது. அண்ணாமலை வந்த பிறகு நகர்ப்புற உள்ளாட்சியில் 5% கொண்டு போனார். 1.5% போயிடணும்னு எடப்பாடி நினச்சார். அண்ணாமலையை க்ளோஸ் பண்ணிடலான்னு எடப்பாடி தரப்பும் திட்டம் போட்டாங்க. சென்ட்ரல் பேக்கிங்கோட, எஸ் சென்ட்ரல் பேக்கிங்கோட 5%க்கு அண்ணாமலை போயிருக்கிறாரு. அதற்கு பிறகு அண்ணாமலை வந்து கடுமையாக வந்து தன்னோட அரசியல் பணிகளை செய்துட்டுருக்கிறாரு. இந்து வாக்கு வங்கி உருவாக்குறங்கிறதுக்கு சென்ட்ரல் வந்து சில விஷயங்கள் பண்ணாங்க. தேவேந்திரகுல வேளாளர்கள், பசுவ தெய்வம் வழங்கக்கூடிய சமுதாயம், இந்து சமுதாயத்தில் முக்கியமானவங்க, பட்டியல் இனத்தை பட்டியலிருந்து வெளியேற வர்றாங்க, அவங்கள முதல் ரவுண்டு கான்ஸ்டியூன் ஓன் பண்ணி தேவேந்திரகுல வேளாளருங்கிறத ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. இமானுவேல் தேவேந்திரரை வந்து பசியேப்ப ஜாதியாக, அந்த ஜாதியை சேர்ந்த தியாகி இமானுவேல் தேவேந்திரரை யாருமே மாநில முதல்வர்கள் வந்து போதிய அளவு கருணாநிதியோ எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அங்கீகரிக்காத போது பிரைம் மினிஸ்டரே அங்கீகரித்து மிகப்பெரிய ஐஎம் நரேந்திரன் யுஆர் தேவேந்திரன் சொல்லி மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸை கொடுத்தாங்க. இதுதான் கன்சாலிடேட் பண்ணுறது. அந்த கன்சல்டேஷனை வந்து மோடி தான் வந்து இங்கே இறங்கி பண்ணி கொடுத்தாப்புல. தமிழிசை பொன்னார்லாம் அதுக்கு கோஆப்ரேஷனே பண்ணாங்களாங்கிறது பெரிய கேள்விக்குறி. ஆனால் மோடி அதை இறங்கி வந்து பண்ணாப்புல. அமித்ஷா வந்து பசுவ தெய்வமாக வணங்கக்கூடிய சமுதாயம்னு காசியில் அந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை பற்றி பேசினாங்க. அப்போ இந்து சமுதாயத்தில் ஒரு உயரிய விளிம்புகளை கொண்ட கோயில்களில் ஒரு பெரிய முதல் மரியாதை பழனி கோயில், திருச்செந்தூர் கோயில்,
இந்த கோயில்களெல்லாம் வந்து பல வகையிலையும் மரியாதை பெறக்கூடிய ஒரு சமுதாயத்தை ஐடென்டிஃபை பண்ணி மோடி அமித்ஷா வந்து ரெகனைஸ் பண்ணாங்க. அது பாஜகவுக்கு ஒரு வாக்கு வலிமையாக உருவாகி வருது. அதில் நயனார் நயன்தரம் கூட அந்த மக்கள் வெற்றிக்கு காரணங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ டெல்லி பாஜகவோட அந்த ஸ்ட்ராட்டஜியில் அது போகுது. அண்ணாமலை பண்ணக்கூடிய அரசியலுங்கிறது ஆன்டி டிஎம்கே அரசியல், ஆன்டி டிஎம்கே ஆளுங்கட்சிக்கு எதிரான அரசியலில் எடப்பாடியால் எதுவும் பண்ண முடியாது, பன்னீர்செல்வத்தால் எதுவும் பண்ண முடியாது, நாங்கள் தான் மெட்டீரியலாக பண்ண முடியும்னு எதிர்கட்சி அரசியலை தான் அண்ணாமலை பண்ணிகிட்ருக்கிறார். இல்லை, தமிழக அரசியலில் இந்த இஸ்லாமியர்களுக்கு அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த கிறிஸ்டியன்ஸுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குதா தமிழக அரசியலை பொறுத்து? கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் தாங்க டிசைடிங் ஃபேக்டரு. அதுக்கு தான் பாஜக மைனஸ்னு சிவி சண்முகம் சொல்கிறாரு. அதைத்தான் 2006 ஜெயலலிதா தோல்விக்கு கிறிஸ்டின் முஸ்லீம் தான் காரணம், அவங்க கர்நாடக கன்சால்ட் ஆகிட்டாருன்னும், 2021 அதிமுக தோல்விக்கு பாஜக இருந்தனால கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் வந்து ஸ்டாலின்கிட்ட கன்சால்ட் ஆகிட்டாங்கன்னு தானே இவர் சண்முகமே சொல்கிறாரு. அந்த பிள்ளையில் தானே குறி வச்சு ரெட்டலையை வாங்கிட்டு கடைசி நேரத்தில் பாஜகவை கலத்தி விடலான்னு பெரிய ஸ்கெட்சோட எடப்பாடி பழனிசாமி பண்ணுறாரு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் கருத்துருவாக்கத்தில் மிகப்பெரிய ஆளுமை வந்து கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் தான். எம்ஜிஆர் கருணாநிதி காலத்தில் முஸ்லீம்கள் கருணாநிதிக்கும் கிறிஸ்தவர்கள் எம்ஜிஆருக்கும் ஆதரவாக இருந்தாங்க. என் பணத்தின் மீது தான் முஸ்லீமை தாக்க முடியும்னு மீனாட்சிபுரம் மதமாற்ற சம்பவத்தில் கருணாநிதி பேசும்போது முஸ்லீம்கள் வந்து கருணாநிதி சைடும் கிறிஸ்தவர்கள் வந்து பெருமளவு எம்ஜிஆர் சைடுன்னு நின்னாங்க. எம்ஜிஆர் வந்து கிறிஸ்தவர்களுக்கு மிகப்பெரிய ரெப்ரசன்டேஷனை கொடுத்தாரு. ரெக்ஸு, எஸ் என் ராஜேந்திரன், பட்டராஜன், இவர் வின்சென்ட்டு, நிறைய மந்திரிகள், வலம்புரிஜான், இந்த மாதிரி எக்கச்சக்க ரெப்ரசன்டேஷனை கிறிஸ்தவ கம்யூனிட்டிக்கு எம்ஜிஆர் கொடுத்தாரு. கிறிஸ்தவ நாடார்களை பிற்படுத்தவர் பட்டியலில் எம்ஜிஆர் சேர்த்தார். கிறிஸ்தவ மீனவர்களுக்கு நிறைய நன்மைகள் செய்தார். இந்த மாதிரி அவர் ப்ரோ கிறிஸ்டினாக பெரிய அளவில் இருந்தார். எம்ஜிஆர் கருணாநிதி வந்து என் பிணத்தின் மீது தான் முஸ்லீமை தாக்க முடியும்னு ப்ரோ முஸ்லீமாட்டு கருணாநிதி இருந்தார். அந்த ரெண்டு மைனாரிட்டி கம்யூனிட்டியில் ஒன்று திமுகவுக்கு அதிகமாகவும் இன்னொன்று அதிமுகவுக்கு அதிகமாக ஓட்டு போட்ட காலம் மாறி 98 ஜெயலலிதா பாஜகவோட கூட்டணி அமைச்சம் போகிறவும் கிறிஸ்டின் முஸ்லீம்ஸும் ஒன்றா சேர்ந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு தன்மையில் வந்துட்டாங்க. இதுதான் சில சுமன் ஸ்ரீராமன் போன்ற சகோதரர்கள் அரசியலில் வந்து பிரிசனராக பாஸ்டாக இருந்துக்கிட்டே திமுக எதிர்ப்பு அதிமுக எதிர்ப்புன்னு அறத பழசான கதைகளை பேசிகிட்டு இருப்பாங்க. அது தவறுங்கிற கதை தான் சுட்டி காட்டுறேன். 98 இருந்தே கிறிஸ்டின்ஸும் முஸ்லீம்ஸும் ஒரு அணியில் வந்துட்டாங்க. பாஜக இருக்க அணிக்கு எதிரணின்னு வந்துட்டாங்க. அவங்க தான் பவர்ஃபுல், கருத்துவாக்குவத்தில் பவர்ஃபுல், ஓட்டர்ஸை இன்ஃப்ளூன்ஸ் பண்ணதில் பவர்ஃபுல். அவங்க தான் ஜெயித்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே வந்து சென்டிமெண்டலாட முக்கியத்துவம் கொடுக்குறாப்புல. உதயநிதி ஸ்டாலினே என் மனைவி கிறிஸ்தவர், நானும் கிறிஸ்தவர்னு தான் பேசக்கூடியிருக்கனா கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்ஸ் வெரி பவர்ஃபுல்ங்கிறது தான் உண்மை. தமிழ் மண்ணில் இதுதான் நடந்துகிட்ருக்கு. திராவிடம், பார்ப்பனியம், அதெல்லாம் சும்மா மேல்மட்டத்தில் ஒப்பீனியன் நட்டடாக 4 பேர் இருந்துக்கிட்டு எதுவுமே தெரியாமல் மண்டைக்குள்ளே களமே என்னென்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் தான். சுமன் ஸ்ரீராமன் போன்றவர்களையும் அந்த லிஸ்ட்டில் தான் வச்சுக்கிறேன் நான். ஏன்னா அவர் திமுக எதிர்ப்புன்னு ஏதோ ஒன்று ஒரு அக்டினி பொருள் மேலே எதிர்ப்புன்னு பேசிட்டு திரிறாரு. அப்படி இல்லைங்கிறத நான் சொல்கிறேன். இந்த புள்ளி தான் தமிழக அரசியலில் மிகப்பெரிய புள்ளி. இன்னொரு புள்ளி பாமக எதிர்ப்பு, இது இன்னொன்று நாம் தமிழர் எதிர்ப்பு, பிற மொழியாளர்கள். இந்த மூணு புள்ளி தான் ஸ்டாலினே தூக்கி நிறுத்தக்கூடிய புள்ளி. இதில் மிகப்பெரிய புள்ளி கிறிஸ்தவ முஸ்லீம் புள்ளி, ரெண்டாவது புள்ளி பரையர் சமூக புள்ளி, மூணாவது புள்ளி நாம் தமிழர் வந்து. இன்றைக்கி பாருங்கள், தொட்டிய நாயக்கர்கள் வந்து எவ்வளவுக்குள்ள எழும்பி வந்திருக்காங்க மதுரையில். தொட்டிய நாயக்கர்களுக்கு என்ன முக்கியத்துவம், கட்டம்மன் பிறந்தனால எவ்வளோ பிரமாண்டம் பண்ணியிருக்காங்கன்னா சீமான் கொடுக்கக்கூடிய அழுத்தம் தான். அவங்க பாதுகாப்புக்கு திரள்றாங்க. ஸ்டாலின் தங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பார், அவர் பாதுகாப்பு கொடுப்பார்னு நினைக்கிறாங்க. காரணம், அவர் திருமலை நாயக்கர் மகாலை இடிப்போம், ஓட்டு குடிமை பிறமொழியாளர் கொடுக்கூடாங்க மாதிரிலாம், வடவருக்கா கொடுக்கக்கூடாத மாதிரிலாம் பேசுகிறாரு. இது வந்து ஒரு போலரைசேஷனை நான் தமிழ் மத்தியில் உருவாக்கிட்டு ஸ்டாலினுக்கு சாதகமாக இருக்குது. ஸோ இந்த பொலிட்டிக்கல் டைனமிக்ஸே பெரிய அளவு மாறிட்டு இருக்கு. அதில் மிகப்பெரிய புள்ளி மைனாரிட்டிஸ் ஆர் விஜிலன் அண்ட் அலர்ட் எவ்ரிவேர். இங்கே ரெண்டு மைனாரிட்டியும் ஒன்றா இருந்து அவங்க தான் டிசைடிங்காக இருக்கிறாங்க. கருத்துருவாக்கத்தெல்லாம் அவங்களுக்கு இணையாக யாருமே இல்லைங்கிற லெவலில் பெரிய அளவில் இருக்காங்க. தமிழ் தேசியத்தில் வந்து கருத்துருவாக்கம் பண்ணுவாங்க, திராவிடத்துக்குள்ளே இருந்து கருத்துருவாக்கம் பண்ணுவாங்க. ஒத்த புள்ளியில் பொருளாதார இஷ்யூனாலும் மோடி அடிப்பாங்க. இது பார்டரில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மேட்டர், பிற நாடுகளுக்குள்ளே உள்ள தொடர்புகள்னாலும் அதுலேயும் மோடி தப்புன்னு அடிப்பாங்க. என்ன விஷயம்னாலும் அடிப்பாங்க. அவங்க வந்து பொருளாதார நிபுணர் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க, உள்ளுக்குள்ளே அவங்க இருந்து அடிப்பாங்க. அந்த பலம் தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக எடுத்துக்கிட்டு நிற்குது. அதை எப்படி உடைக்கணும்னு தெரியாமல் தான் பாஜகவே திணறாங்க. அந்த புள்ளிக்கு ஈல்டாகி தான் ஒவ்வொரு அரசியல்வாதியும் அதுக்குள்ளே போய் நிற்கிறாங்க. சுப்ரீமா ரெண்டு பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் நிற்கிறாங்க. அவங்க தான் தமிழ்நாட்டை நிர்ணயிக்கிறாங்க. இது உண்மை. காலே ஸ்பேட் அஸ் ஏ ஸ்பேட்.
2026 தேர்தலில் ஒரு பாஜகவுக்கு எதிரான ஒரு அணியாக காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகுமா, இல்லை அதுக்கான இடத்த வந்து வேறு ஏதாவது கட்சிகள், ஆம் ஆத்மி போன்ற கட்சிகள் நிரப்புவாங்களா? பாஜக எதிராக ஒரு அணி உருவாது. பலரும் பல சனிக்கிழமை ஒரு பிரதமர், செவ்வாய்க்கிழமை ஒரு பிரதமர், திங்கக்கிழமை காலையில் ஒரு பிரதமர், மாலையில் ஒரு பிரதமர்னு ஒரு டஜன் பிரதமர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தாங்கள் பிரதமராகிறதுக்கு எந்த வகையில் மூவ் பண்ண முடியுமோ அதை மாதிரி மூவ் பண்ணுவாங்க. அதுதான் நடக்கும். ஒரு அணியெல்லாம் உருவாகாது. ஆம் ஆத்மி வந்து 2029 மோடிக்கு போட்டியாக வரணும்னு நினைக்கிறாப்பில் நமக்கு நாமே பண்ணி 2016 கட்சியை கட்டுப்பாடுகள் கொண்டு வந்தாருன்னு சுனில் கனகூல் முயற்சியில் பண்ண மாதிரி ராகுல் காந்தியும் கட்சியை கைப்பற்றினா போதும், நம்மளை தவிர யாரும் இங்கே நடக்க முடியாதுன்னு காட்டினா போதும், 2029 பார்த்துக்கலான்னு தான் ராகுலும் நினைக்கிறாப்பில். ஸோ 2024 வந்து ராகுலா, ஆம் ஆத்மி, அரவிந்த் கெஜ்ரிவாலா யார் 2029 மோடி எதுக்க போகிறாங்க, அவ்வளோ களந்தான் 2024. அதனால் 2024 அந்த வகையில் 2016 நமக்கு நாமேன்னு ஒரு ஸ்டாலினை நடக்க வச்சு 1% ஓட்டில் ஜெயிக்க வச்சாருல சுனில் கனகூலு, அதே வேலையை இப்போ அவரும் பார்க்குறாரு. கட்சியை கைப்பற்றதுக்கு தான் ராகுல் நடக்கிறாரு. 2029 தான் அவருக்கும் டார்ஜெட். 2026 தமிழக எலெக்ஷனில் இப்போ அண்ணாமலை வந்து ஒரு வளர்ச்சியில் இருக்கார். இதே வளர்ச்சியில் போனால் 2026 எலெக்ஷனில் அவர் ஒரு முதல்வர் வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார். தெர் ஆர் சோ மெனி இப்ஸ் அண்ட் பட்ஸ். 2024 முதல்ல முடியட்டு, அதுக்கப்புறம் பார்ப்போம். அண்ணாமலைன்னா என்னென்ன, யாருன்னா என்ன, 2024 முடிஞ்ச முறை தான் அடுத்தால 2024 ஃபேஸ் பண்ணி தான் அடுத்தால சொல்ல முடியும். சார், மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசன் அவர்கள் வந்து ராகுல் காந்தியோட டெல்லியில் ஒரு சந்திப்பு நிகழ்த்தி இருக்கிறாரு. பாரத் ஜோடா யாத்திரைக்கு அப்புறம் அதில் கலந்துக்கிட்டதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பேசியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி அமைச்சா அது எந்த மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்தும் சார்? இவங்க கமலஹாசன் இல்லாமலே 10-9 சீட்டு ஜெயித்திருக்காங்க. தேனி சீட்டை ஜெயிக்கிறது கமலஹாசன் ஹெல்ப் பண்ணால் அவங்களுக்கு லாபம் தான். ஒரு சீட்டு தானே அவங்களுக்கு கமலஹாசன் இல்லாமலே தமிழ்நாட்டில் மைனஸ். அந்த சீட்டை ஸ்டாலினும் கொடுக்க தயாராக இருக்கார். அந்த யாத்திரையை சரத்பவார் போகல, உத்தவ் தாக்கரே போகல, ஸ்டாலின் தான் போனார். அடுத்தால கனிமொழியை வச்சு முடிச்சு வைக்கவும் போனாங்க. ரெண்டுக்கும் போன இன்னொரு கட்சி வேறு எதுவும் இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா காங்கிரஸால் லாபம் தான், நஷ்டம் இல்லைன்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. ஸ்டாலின் தான் வந்து தொடங்கி வைக்கணும்னு காங்கிரஸும் விரும்பினாங்க, ஸ்டாலினும் அதை நிறைவேற்றிட்டாரு. திருமாவளவனா அம்பேத்கர் மண்டபத்துக்கு போனாலும் திருமாவளவன் கூட ஸ்டாலின் போய் நிற்கிறாரு. திருமாவளவன் விழானாலும் ஸ்டாலின் நிற்கிறாரு. துறை வைகோ அண்ணன் வைகோவை பற்றி ஒரு அருமையான ஒரு டாக்குமெண்ட் எடுத்தார். அதற்கு வந்து முழுக்க இருந்து பார்த்துக்கிட்டு, சத்தியம் தேட்டரில் நானும் இருந்தேன், பார்த்துட்டு அதை பற்றி வைகோவோட சிறப்புகளை நமக்கு எல்லாமே தெரியும். என்றாலும் அரசியல் இன்னைக்கு என்னங்கிறத இது பண்ணி துறை வைகோவோட இதையும் பாராட்டி பேசிக்கிட்டு மதிமுக உறவுலையும் நல்லா இருக்கிறாரு. அடுத்தால சிபிஎம் இதில் பினராயி விஜயனுக்கும் ஸ்டாலினுக்கும் நல்ல உறவு இருக்குது. அமித்ஷா கலந்துக்கிட்ட கூட்டத்தில் கூட ஸ்டாலின் வந்து விஜயன் கூட கேரளாவில் கலந்துக்கிட்டார்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா கூட்டணி கட்சிகளையும் நல்ல உறவு வச்சுருக்காங்க. இந்த கூட்டணி 39-38 அடித்தாங்க. தேனி மட்டும்தான் பன்னீர்செல்வம் கடுமையான முயற்சியில், மிக கடுமையான முயற்சியில் ஒரு சீட்டு ஜெயித்தார். கொங்கு கூட ஜெயிக்கலை. நான் சிபி ராதாகிருஷ்ணனோட சொன்னேன், பெரிய ஆண்டி விளையாட கொண்டர் போல இருக்குது, இந்த கன்சல்டேஷன் இருந்தால் தான் இங்கே தாக்கு பிடிக்கும்னு சொன்னேன். நான் என் ஃப்ரெண்டு நாராயணசாமி எல்லாம் போய் சொல்லிட்டு வந்தோம், அதுதான் அங்கேயே நடந்தது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனில் கமலஹாசனே சூப்பர் ஃப்ளோஸ் தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, காங்கிரஸ் 20 சீட்டு கண்டெஸ்ட் பண்ணி கமலஹாசனுக்கு 20 சீட்டு கொடுத்து தனி அணி அமைப்பாங்கன்னா அது எப்படி வாய்ப்பு வரும்? அதோட எடப்பாடிக்கு மகா கூட்டணியில் ஆம் ஆத்மி, ஆர்ஜேடி, ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, சிவசேனா, ஒய்ஆர்எஸ் காங்கிரஸ், இவர் பவன் கல்யாண் கட்சி, இந்த மாதிரிப்பட்ட கட்சிகள் இடம்பெறுன்னு சொல்கிறது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறோ அந்த மாதிரி தான் சாத்தியக்கூறு. வின் வின்னு இருக்காங்க. 39-38 ஜெயித்துட்டாங்க. ஜெயித்தவங்க அதே கெமிஸ்ட்ரியை மெயின்டைன் பண்ணுறாங்க. கண்ணுக்கு எதிராக தானே தெரியுது. நமக்கே வந்து காங்கிரஸ் முக்தி பாரத்துக்கு ஸ்டாலின் கலத்தி விட்டால் நல்லாயிருக்குன்னு ஆசை இருக்குது. ஆசை வேறு, கணிப்பு வேறு. நம்ம கண்ணுக்கு எதிராக ஸ்டாலின் வந்து கனிமொழியை ஹரியானாவுக்கு அனுப்பி வைக்கிறார, அப்போ கூட்டணி வாங்கினு தான் நினைக்கிறாப்புல. சரி, காங்கிரஸ்க்கு ஸ்ட்ரக்சர் என்ன தனிச்சு போனால் 4.3%, கமலஹாசனுக்கு ஸ்ட்ரக்சர் என்ன 2.5%, டெபாசிட் எடுக்க எவ்வளோ வேணும் 16.7%, 1/6. டெபாசிட்டுக்கே இவங்க ரெண்டு வருத்துக்கும் கெப்பாசிட்டி கிடையாது. அப்போ சீட் கன்வெர்ட் ஆகணும்னு சொன்னால் திமுக கூட இன்டாக்டாக அப்படி தான் இருக்க பார்ப்பாங்க. கமலஹாசனுக்கு ஒரு அகாமடேஷன் வாங்கி கொடுக்கணும்னு ராகுல் காந்தி நினைப்பார். எப்படி வருதுங்க நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை சார், எந்த முக்கியத்துவமே இல்லாமையா கமலஹாசன் கூப்பிட்டு ராகுல் காந்தி பேசுவார்? ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் என்ன செய்ய இருக்கு? 14 நின்னாரு. வசந்தகுமார் தவிர யார் டெபாசிட் வாங்கினா? திமுகவோட சேர்ந்து நின்னா தானே அவங்களுக்கு சீட்டு வரும். திமுகவும் காங்கிரஸ் தேவையான முடிவு பண்ணிட்டாங்க. நான் வந்து அந்த இடத்துல ஒரு சார்பாக பேச விரும்பல. ஸ்டாலினோட நடவடிக்கைகள் அந்த யாத்திரையை ஆரம்பிச்சு வச்சாலும் கனிமொழி அனுப்பி வச்சாலும் சரி, அவங்க நினச்சிட்டாங்க. இதை தவிர காங்கிரஸ் என்ன பண்ணிட முடியும்? ஒருவேளை கமலஹாசன் திமுகவோட கூட்டணி வைக்கணுன்றதுனால இப்படி ஒரு அப்ரோச் ஏற்படுத்தி
ஏற்படுத்திக்கிறாரோ. 38 சீட்டு ஜெயித்தவங்கங்க, ஒரு சீட்டு தான் அவங்களுக்கு பிரச்சனை. கமலஹாசனே அவங்களுக்கு சூப்பர் ப்ளூஸ் தான், 53% ஓட்டு எடுத்து ஜெயித்த அணி. யாரும் தோக்குறதுக்கு முன்னே தோல்வியை ஒத்துக்கிட மாட்டாங்க எந்த கட்சியும். அப்படி இருக்கும்போது ஒரு சீட்டுக்கு கமலஹாசனு கொடுங்க, சீட்டு கொடுங்க, அகாமடேட் பண்ணுங்க அப்படிங்கிறத ராகுல் காந்தி ஸ்டாலின்கிட்ட சொல்லலாம். ராகுல் காந்தி சொன்னால் ஸ்டாலின் அதுக்கு ஒரு மதிப்பு கொடுப்பார், அவங்கள்ட்ட அந்த நல்லுறவு இருக்க தான் செய்யுது. இதை தவிர அங்கே அதுக்குள்ளே என்ன முக்கியத்துவம் வந்துடும் நினைக்கிறீங்க? நானும் கமலஹாசன் அகாமடேட் ஆகணும், அதுக்கு தகுதியானவர் தான்ங்கிறத நினைக்கிறேன், அது வேறு விஷயம். பட் யதார்த்த சூழ்நிலையில் தேமுதிக கூட திமுக கூட்டணிக்கு வரலான்னு நினைக்கிறாங்க. 0.5% ஓட்டு எடுத்து அந்த கட்சியை எப்படி திமுக அகாமடேட் பண்ண வேண்டியது இருக்கும்? சரி, இன்னொன்று பாருங்கள், திமுகவுக்கு எதிரணி இப்போ இருக்கா? யார் எதிர்? ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸில் யார் எதிர்? எதிரணியே சதறி கிடக்குது. அப்போ தமிழ்நாட்டில் என்ன திமுக மோசமான சூழ்நிலையாக இருக்குது பொலிட்டிக்கலாக? ஏன் சார், எடப்பாடி இன்னும் ஸ்ட்ராங்காக தானே இருக்கார் கட்சியில், முக்காவாசி இப்போ மாவட்ட செயலாளர்கள். எடப்பாடி பன்னீர் எல்லாம் சேர்ந்து தானே தோத்தாங்க, ராமதாஸ் பாஜக எல்லாம் சேர்ந்து தானே தோத்தாங்க சார். அது வந்து ஜெயலலிதா போன்ற ஆளுமை இல்லாததுனால வந்த ட்ராக்ஷன். ஆனால் இப்போ வந்து எடப்பாடி வந்து ஒரு லீடர், கடைசியாக 24% ஓட்டு தான் உள்ளாட்சியில் எடுத்தார். அதிமுக ஆட்சி காலத்தில் திமுக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றது. இவர் 24% தான் எடுத்தார். 24% எடுத்த பிறகு பன்னீர் வெளியேறிட்டார். நான் உள்ளாட்சியை வச்சு நான் கணக்கு போட விரும்பலை, ஆனால் எடுத்திருக்காண்டாமல் ஒரு 30% ஓட் ஆகுது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பன்னீர்செல்வத்தால் தான் அந்த ஓட்டு கம்மியாச்சு, அதனால தான் இப்படி தான் அடிச்சுட்டு கிடப்பாங்க. பன்னீர் சொல்லுவார் எடப்பாடிக்கு ஈர்ப்பு இல்லை, காசு கொடுத்தான் கூட்டம் வரணும், எடப்பாடி வேஸ்ட்டும்பார், இவர் பன்னீர் வேஸ்ட்டும்பார். நீங்கள் எடப்பாடி வேஸ்ட்டுன்னு பன்னீர் சொல்லதை மட்டும் எடுத்துக்கிறீங்க. இப்போ எடப்பாடி வேஸ்ட்டுன்னு பன்னீர் சொல்லதை மட்டும் நீங்கள் எடுக்காதீங்க. பன்னீர் வேஸ்ட்னு எடப்பாடி சொல்லதை எடுங்க, இவர் வேஸ்ட்டுன்னு அவர் சொல்லதை எடுங்க, ரெண்டு பேருக்கும் என்ன பலங்கிறது 2024 காட்டுட்டு. ஏன் நம்ம நியாயமாக பார்ப்போம், எம்ஜிஆர்ட்ட தான் குறைவான ஆள் இருந்து, கருணாகிட்ட அதிக எம்பி எம்எல்ஏக்கள் இருந்து, கடைசியில் எம்ஜிஆர் தானே அதிக ஓட்டில் வந்தார், ஜானகிட்ட தான் அதிக எம்எல்ஏ இருந்தது, ஜெயலலிதாட்ட குறைஞ்ச எம்எல்ஏ இருந்து, கடைசியில் ஜெயலலிதா தானே அதிக ஓட்டில் வந்தார், எம்ஜிஆர் திண்டுக்கல்ல 35% டிஃபரன்ஸில் வந்தார், கடைசி அரசியல் முடியும் போது 5% டிஃபரன்ஸ் தான் போனார். அப்போ பன்னீரை ஒரு ஆளே இல்லைன்னு சொல்லி சொல்கிறீங்களா? ஜெயலலிதாவால் அறிமுகப்படுத்தப்பட்டவர், கள்ளர் மரவர் அகமுடையார் கம்யூனிட்டியோட அபிமானத்தை பெற்றவர், வெஸ்ட்டில் கொங்கு விழாளர்களோட அபிமானத்தை பெற்றவர், சில சர்வேயில் கூட அவரை நீக்கின தப்புன்னு அவர் மேலே சிம்பதி இருக்குன்னு அதிக ஓட்டு வரக்கூடிய சர்வேயில் இருக்கக்கூடிய ஒரு ஆளே இல்லைன்னு சொல்கிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, இது தோத்துப்போன கட்சியில் உள்ள ஒரு பிளவு, ஒன்றா நின்று ஜெயிக்க முடியல, தோத்துப்போன கட்சியில் உள்ள பிளவுங்கும்போது ரொம்ப மோசமாக போகும், அதனால் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத பிளவுங்கிறேன். எம்ஜிஆர் கருணாநிதி பிளவுங்கிறது வெற்றி பெற்ற நம்பர் ஒன் கட்சியில் உள்ள பிளவு, ஜானகி ஜெயலலிதா பிளவுங்கிறது ஆளுங்கட்சியில் உள்ள பிளவு. அந்த பிளவுலேயே 7% ஓட்டுக்கிட்ட ரெட்டையில் ஓட்டு உதயசூரியனுக்கு போச்சு. கருணாநிதி வந்து 77 எம்ஜிஆர் பெறாத வெற்றிய 4 முனை போட்டியில் மிகப்பெரிய வெற்றியை பெற்றார். இது டேட்டா, சுமன் சீராமனோ யாரோ மறுக்க முடியாது. ஆன்டி கருணாநிதி பேசக்கூடியவங்களாம் இந்த டேட்டா புரிஞ்சுக்கிட்டு பேசணும், வன்மத்திலையும் காழ்ப்புணர்ச்சியிலும் பேசக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, தோத்து போன கட்சியில் பிளவு, எடப்பாடி ரொம்ப கிளப்புவார், 15% தாண்ட மாட்டார் தம்பி, நான் அடித்து சொல்கிறேன். அதனால் எடப்பாடியெல்லாம் பெரிய இது இனி வச்சுக்கிட்டெல்லாம் ஸ்டாலின் வந்து ஒன்றும் பெரிய ஸ்ட்ராட்டஜி பண்ண மாட்டார். அதிமுக எடப்பாடியோட லீடர்ஷிப்புன்னு மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மாவட்ட செயலாளர் தொகுதி செயலாளரோட லீடர்ஷிப்லையும் தானே சார் போகிறது. அவங்க எப்படி ஓட்டை கன்ஃபைன் பண்ணுறாங்களோ அதில் தானே அதாங்க வெற்றி. எல்லாம் சேர்ந்து 30% தானே கன்ஃபைன் பண்ணாங்க, ஆளுங்கட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு ஜெயலலிதா 144 போட்டு பணம் கொடுத்து தான் ஜெயித்தாங்க. ஆளுங்கட்சி அதிகார பலம், அந்த அதிகார பலத்துக்கு முன்னாடி அதிமுக யாருன்னுப்பா? இப்போ ஏன் பேரையை போட்டு 9176372367 ரெண்டு நாள் வச்சு ஜெயிங்கன்னு ஐடி விங்காரம் போடுறான். 4 வெள்ளாள கவுண்டர் தவிர யாரும் பேசலையா அந்த கட்சிக்காரங்க? இவ்வளவுக்குள்ளெல்லாம் அந்த கட்சி அடியத்து போய் கிடக்கு. 9176372367 என் நம்பரை போட்டு 2 நாள் இவரை வச்சு ஜெயிங்கன்னு போடுறான், நமக்கு 15% தான்னு போடுறான். ஒரு 4 வெள்ளாள கவுண்டர் தவிர யாருமே பேசலையே, அதில் 3 பேர் மட்டும் சாஃப்டாக பேசினவர் பயில் சொன்னாப்பில், ஒருத்தர் ஏடாகுடம் சொன்னார், நானும் ஸ்ட்ராங்காக பேசிக்கிட்டு மிதுன் பழனிசாமிகிட்ட போய் பேசுப்பான்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டேன். 4 பேர் தவிர யாரும் பேசலையே, அந்தளவுக்கு தான் அந்த கட்சிக்கு வைப்ரேஷனே இருக்குது. எந்த ஊரில் ஆக்டிவிட்டீஸோடு அவங்க செயல்பட்டு இருக்காங்க? இன்றைக்கி வந்து ரெட்டை தலைமையில் சிம்பிள் கிடைக்குமாங்கிற சூழ்நிலை இருந்துகிட்ருக்குது. இது அன்புமணியே கரடியே காரித்துப்பன மூமெண்ட்டுங்கிற மாதிரி தொடர் தோல்வி இருக்கக்கூடிய அன்புமணியே தேராதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. சார், தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்துட்டு பர்டிகுலராக ஒரு பிஜேபியை தாக்கும் போது மட்டும் எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமையை கொண்டு வந்துட்டு மத அரசியல் அப்படின்றத தான் திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க ரொம்ப வருஷமாக தொடர்ந்து. ஆனால் இங்கே சுற்றி வரும்போது நீங்கள் எந்த கட்சி எடுத்துட்டீங்களோ அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஜாதியை வச்சு தான் அவங்களும் அந்த அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் மைனாரிட்டி கிறிஸ்டின் முஸ்லீமோட ஓட்டு தான் டிசைடிங் ஃபேக்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதனால தான் நம்ம முதல்வர் அவர் இப்போவும் பயந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா?
ஸோ இப்போ சென்ட்ரலில் பார்த்தீங்கன்னா இதே கிறிஸ்டின் முஸ்லீம்ஸ் எல்லா ஸ்டேட்லையும் இருக்காங்க இல்லையா சார். ஈவன் குஜராத் கலவரம் அதை சொல்லி கூட இங்கே அரசியல் பண்ணி கூட இப்போ கூட வந்த எலெக்ஷனில் பிஜேபி தான் அங்கேயும் வின் பண்ணாங்க மெஜாரிட்டியில். ஸோ இங்கே தமிழ்நாட்டில் இருக்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை மட்டும் இந்த கருத்துலேருந்து மாறுபட்டு நிற்கிறாங்களா சார்? இங்கே ஒன்றும் இல்லை, 13% கிறிஸ்டின் முஸ்லீம்ஸுக்கு, பாஜக கிட்ட 2.25% தான் இருக்குது. பாஜக ஒரு 10% ஓட்டு வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அண்ணாமலை 2024 அதைத்தான் செய்யணும்னு அமித்ஷா சொல்லியிருக்கிறார், அதில் தான் வெற்றிடம் இருக்குன்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு 10% ஓட்டை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அது ஜம்ப் ஆகி போகும். அடுத்தால நீங்கள் வந்து மிலிட்டன்ட் பார்ட்டி ஜெயலலிதா முதல் அலையன்ஸ் ஆப்ஷனை கொடுத்தாங்க, கொடுத்ததும் நீங்கள் அடுத்தால திமுக கூட டயமெட்ரிக்கலி ஆப்போசிட் ஐடியாலஜியில் திமுக கூட அலையன்ஸை போகிறீங்க, சென்ட்ரலை காப்பாற்றுறதுக்கு மத்தியில் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறதுக்கு. அன்னைக்கு தான் பாஜக வந்து வளர்ச்சி வந்து விழுந்து போச்சு, மாறி மாறி கூட்டணி போகக்கூடிய கட்சின்னு பாமக மதிமுக மாதிரி ஆகிப்போச்சு. அப்போ ஸ்டாச்சுரேட்டட் பொலிட்டிக்ஸில் எங்கள் பலம் இவ்வளவு தான், நாங்கள் 5% ஓட்டுக்கு தகுதியானவங்க, 6 சீட்டுக்கு தகுதியானவங்கன்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, அதிலிருந்து ஏறி போக முடியல. அப்போ நீங்கள் அன்னைக்கு வந்து ஜெயலலிதா டிச் பண்ணும்போது ஜெயலலிதா துரோகம் பண்ணிட்டாங்க, ஒரு நேஷனல் இன்ஸ்டெபிலிட்டியை விட்டுட்டு பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் ஏறி நின்று தமிழ்நாட்டுக்குள்ளே நிலைநாட்டு போகிறேன்னு போயிருப்பீங்கன்னா அதிமுக அன்னைக்கே பலகீனப்பட்டிருக்கும், பாஜக எமர்ஜ் ஆகிருக்கும். அன்னைக்கு நீங்கள் டெல்லியாக பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணீங்கன்னா ராமதாஸ் வைகோ இவங்களையும் சேர்த்துக்கிட்டு திமுக கூட கூட்டணி சேர்ந்து 5 சீட்டுக்கான கட்சி தானே சுருக்கிக்கிட்டீங்க. அதற்கு பிறகு நீங்கள் 2019 கூட பெரிய லெவலில் பேசும்போது கடைசியாக 5 சீட்டுக்கான கட்சியினு சுருக்கிக்கிட்டீங்க. 30 வருஷமாக பொன்சாயம் மரமாட்டு 3% கீழே இருக்குது. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப அன்றைக்கே சொன்னேன். அன்றைக்கி திருநாவுக்கரசரை சூப்பராக பொலிட்டிக்ஸ் பண்ணி 10 சீட்டு காங்கிரஸ் வாங்கிட்டு போயிட்டார் திருநாவுக்கரசர். சொன்னேன் தமிழிசை சரியாக பொலிட்டிக்ஸ் பண்ண தெரியாமல் 5 சீட்டு ஆகிட்டாங்க, அதுவும் தென்ஜனையை கூட வாங்க முடியாமல் தூத்துக்குடி வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறேன். இதெல்லாம் அண்ணாமலைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு காஷன் தான். அண்ணாமலை இதில் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த லெவலில் ஒரு 10% ஓட்டுக்கு பாஜக கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஃபேக்டர் நீங்கள் சொல்கிறீங்கள இந்த ஃபேக்டரெலாம் அடிபட்டு போகும். அந்த அது பெரிய வால்யூமாக இருக்குது, இது சின்ன வால்யூமாக இருக்குங்கிறதான் இங்கே உள்ள புள்ளி. அந்த புள்ளியில் தான் இவங்க நகர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ பாஜகவுக்கு தேவை மிலிட்டன்ட் பார்ட்டியாக நின்று ஒரு 10% ஓட்டை நிரூபிக்கணும். அந்த ப்ராசஸில் நீங்கள் ஜெயலலிதா கூட 2004 நின்னீங்க 0 சீட்டு, இபிஎஸ் ஓபிஎஸ் ரெட்டையர் கூட 19 நின்னீங்க, பாஜகவுக்கு 0 சீட்டு தான், தினகரன் 12% எதிர்ப்பு ஓட்டை பிரித்ததுனால வந்தது. இப்போ என்ன, எல்லாரும் பாஜக எதிர்ப்பு பண்ணுறாங்க, நாம் தமிழர் பண்ணக்கூடிய பாஜக எதிர்ப்பு பாமக முதற்கொண்டு எல்லாத்துக்கிட்டையும் எதிரொலிக்குது. ஸோ அவங்க பாஜக எதிர்ப்பு ஓட்டை பிரிப்பாங்க. ஒன்று திமுக காங்கிரஸ் பெரிய அலையன்ஸு, அவங்க பாஜக எதிர்ப்பு ஓட்டை பிரிப்பாங்க. ஏன் கட்டுச்சவத்துக்களை பெருச்சாலையை வச்சு கட்டின மாதிரி சிவி சண்முகம் கேபி முனுசாமி பாஜக எதிர்க்குன்னு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தையே எதிர்த்து பேசுகிறாரு கேபி முனுசாமி. பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு ஜெயலலிதா சொல்லும்போது அந்த கட்சிக்குள்ளே பேசாமல் வாய மூடிட்டு இருந்தவர் தான். அந்த அளவுக்கு ஒரு தன்மை தமிழ்நாட்டில் இருக்குது. அவரும் ஆன்டி பிஜேபியாக இருக்கார். இந்த ஆன்டி பிஜேபி கும்பல் வந்து 3வது ஒரு ஆன்டி மோடி பண்ணட்டு, யார் மோடிக்கு ஆதரவாக வர்றாங்க அவங்கள வச்சுக்கிட்டு கிளியர் கட்டாக ஒரு கெமிஸ்ட்ரி உள்ள ஒன்றிய கட்டமைச்சா அது ஒரு 20 சீட்டு வந்து திமுக காங்கிரஸ் அணிக்கு 2வது வந்தாலும் நல்லது தான். ராமநாதபுரம் ஜெயித்தாலும் தென்காசி ஜெயித்தாலும் கன்னியாகுமரி ஜெயித்தாலும் தேனி ஜெயித்தாலும் சிவகங்கை ஜெயித்தாலும் கோயம்புத்தூர் ஜெயித்தாலும் நீலகிரி ஜெயித்தாலும் ஒரு 7-8 சீட்டில் 2014 வந்த மாதிரி 3-4 சீட்டு வந்தால் கூட அது லாபம்தான். பாஜக வந்து ஒரு ஒரு லாயல் அலைஸோட ஒரு 15-20% ஓட்டுக்குள்ளே வந்துட்டுன்னா அந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஃபேக்டர் அடிபட்டு போகும். அது அது இருக்கிறது வர 3% பாஜகவுக்கு 13% கிறிஸ்டின் முஸ்லீம் எதிர், அது மைனஸ்னு தான் சிவி சண்முகம் பேசுவார். நம்ம சிவி சண்முகம் பேசுகிறத ஜஸ்ட் லைக் டேக் தூக்கி போட முடியாது. அவங்களும் அரசியல் லாபத்துக்காக பேசக்கூடியவங்க எல்லா கணக்கையும் வச்சு தான் பேசுகிறாங்க. ஸோ பாஜகவுக்கு இப்போ தேவை கூட்டணி அரசியல் அல்ல, 2014 மாதிரி ஒரு அலையன்ஸு. அந்த அலையன்ஸு தமிழ்நாட்டில் 2வது இடத்துக்கு வந்தாலே போதும், ஒரு சில சீட்டு ஜெயித்தாலே போதும், அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணி பாஜக எமர்ஜ் ஆக முடியும். அது இல்லாதவரை எடப்பாடி பழனிசாமியே சிவி சண்முகத்தை கருத்தை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு கடைசி நேரத்தில் இதுக்காக காலவாரி விடக்கூடிய வேலையை தான் பார்ப்பார். எங்களுடைய கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லி உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.